SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் அவ்வப்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சீராக ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவ்வப்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கும் ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்ஞானி, சிற்றார் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனையடுத்து சிற்றார் அணைகளிலிருந்து தலா 129 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கோதையாறு, தாமிரபரணி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் ஆறுகளுக்கு செல்ல வேண்டாம், மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து 439 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றங்கரையோர மக்கள், தாழ்வான பகுதியில் வசிப்போருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.